Hello friends, in the video la unga chedigalukku theviyana all in one fertilizer adhaavadhu ella sathukkalume irukkira oru fertilizer veetlaye eppadi prepare pandradhunu pathi paakalam. இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்லைங்க. உங்களோட கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சுருங்க, வேஸ்ட் பக்கெட் வச்சுருங்க. அதில் டெய்லிக்கும் உங்கள் கிச்சன் வேஸ்ட் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த மாதிரி காய்கறி தோல், கண்டிப்பாக வெங்காயத்தோல்லாம் வேஸ்ட்டு தான் இருக்கும், அதெல்லாம் வந்து இதில் போடுங்க. வெங்காய தண்ணி வந்து ரொம்ப நல்லது செடிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணி, இதையெல்லாம் சிங்கில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு வாங்க. அரிசி கழுவுற தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கே அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அரிசி கழுவுற தண்ணியை மெயினாக நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பருப்பு ஊற வச்சு கழுவுற தண்ணி அது. அப்புறம் இட்லி அரிசியெலாம் ஊற வச்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும். இட்லிமா வரைக்க போகிறீங்கன்னா அந்த தண்ணி அதெல்லாம். இது வந்து இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கும், இது வந்து நீங்கள் எப்பயும் கழுவி சிங்கில் ஊற்றிடுவீங்க. அந்த மாதிரி ஊற்றாமல் இதையும் வந்து நல்லா வழித்து இந்த பக்கெட்டில் ஊற்றிடுவாங்க. ஸோ புளிச்ச இட்லி மாவுலேயும் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது கம்போஸ்டுக்கே போடலான்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு இது நல்லது. அதே மாதிரி இது வந்து அரிசி வடித்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சி, இதுவும் வந்து ரொம்ப நல்லது செடிக்கெலாம் நாங்கள் ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிச்சன் வந்து என்னென்னலாம் லிக்விட்லாம் வருதோ அது, அப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு வாங்க. ஒரு 2-3 days வந்து இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா நுரைச்சி வரும். இந்த காய்கறி தோலெல்லாம் நல்லா தண்ணியில் ஊறி கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும், கழனி தண்ணி மாதிரி ஸ்மெல் வரும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றணும். இதை அப்படியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து நீங்கள் கம்போஸ்டில் போட்டுருங்க. இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்டோட தோல், பொட்டேட்டோ தோல், அப்புறம் இந்த மாதிரி அழுகின காய்கறிகள், இந்த மாதிரி வெங்காயத்தோல் எல்லாமே வந்து போட்டுருவோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக வந்து ஆனியன் பீல் ஃபெர்டிலைசர்னு பண்ணுவீங்க, கேரட் பீல் ஃபெர்டிலைசர் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் பண்ணும்போது எல்லாத்தோட சத்தும் உங்களுக்கு வந்து ஒரே டைமில் கிடைக்கும். அந்த பீல்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கம்போஸ்டில் போட்டு கம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் கம்போஸ்டிங் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஸ்மெல் வரும் இந்த தண்ணியில், கையும் கூட ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை அப்படியே நீங்கள் செடிகள் ஊற்றாமல் நல்லா தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி ஊற்றுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவைன்ற கணக்கெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் வருது எப்பப்பெல்லாம் நீங்கள் ஊற்றலாம், டெய்லியுமே கூட நீங்கள் இதை ஊற்றலாம். ரெண்டு பக்கெட் வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அது ஒரு 2 days வச்சுட்டு அந்த கேப்பில் இன்னொரு பக்கெட்லேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 days வச்சு இந்த கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல அரிசி கழுவின தண்ணி, சத்தான தண்ணிகள் வந்து செடிகளுக்கு ஊற்றுங்க. இது வந்து நீங்கள் வெயில் காலத்துலேயும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு வெயில் காலத்தில் தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னையிலலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் வேஸ்ட் பண்ணுற தண்ணியை செடிக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் தான். தண்ணியும் வந்து சேவ் பண்ண மாதிரி ஆச்சு, செடிக்கும் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்த மாதிரி ஆச்சு. நான் இதை தான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் இருக்கிறதால தண்ணி பிரச்சனை அதிகம் தான். அதனால் வீட்டிலேருந்து தண்ணியை வந்து பக்கெட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வார வாரம் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுன்ற நீடு கூட கொஞ்சம் கம்மியாயிடும். நீங்கள் டெய்லியுமே ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுற மாதிரி கணக்கு தான் இது. இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதே சொல்லுங்கள், அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.